ஏ சேனல் சார்பாக உலகத்தமிழனின் குரல் திருவாரூர்கோ கீதா பேசுகிறேன். இன்று ரம்ஜான் பண்டிகையை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிற உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம் நல்லுள்ளங்களுக்கும் ரம்ஜான் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். சமையல் போட்டியினுடைய 9வது வாரத்தில் இருக்கிறோம். பெஸ்கோக் அவார்டு யாருக்குன்னு எல்லாருடைய இதயங்களும் துடித்து கொண்டு இருக்குது. இந்த வாரம் நோன்பு கஞ்சியும் சம்பளம் செய்ய இருப்பவர் வந்து டாக்டர் ஹெச் ஷேக் ஜஹபர் அலி, எம்எஸ்சி பிஹெச்டி ஹெச்டிஎஸ்ஏ. அவர் வந்து கல்லூரி பேராசிரியராக பணிபுரிந்தவர். இப்பொழுது ராயல் ஹெர்பலிஸ்டாக தன்னுடைய பணியினை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாவின் அருள் பெற்றவர். திருக்குரான் இறக்கி அருளப் பெற்ற இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தின் 30 நாட்களும் நோன்பிருந்து அதன் நிறைவாக கொண்டாடுவதுதான் இந்த ஈகை திருநாள். பிறருக்கு உதவுவதும் பிறர் கண்ணீர் துடைப்பதும் முக்கியம் என இஸ்லாம் கூறியுள்ளது. அதன் அடிப்படையில் நபிகள் நாயகம் அவர்கள் பசித்தவருக்கு உணவளிப்பதுதான் இஸ்லாம் என்றும், அண்டை வீட்டுக்காரர் பசியோடு இருக்க தாம் மட்டும் வயிறார உண்பவர் இறை நம்பிக்கையாளர் அல்லர் என்றும் கூறியுள்ளார்கள். எங்களுடைய பொறையாறில் எங்களுடைய திரு பார்வதியம்மன் கோயிலுக்கு அடுத்த தெரு தான் பள்ளிவாசல் தெரு. என்னுடைய நண்பர்கள் அனைவருமே அதிக எண்ணிக்கையில் முஸ்லீம் தோழிகள் உண்டு. ஒவ்வொரு ரமதான் மாதத்திலும் அப்போல்லாம் மாட்டு வண்டியில் கொட்டாப்புட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பனை ஓலையால் பின்னின அந்த ஒரு அமைப்பில் அது நிறைய சீரக சம்பா சாதம் போட்டு அந்த வண்டியில் மாட்டு வண்டியில் வச்சு வீடு வீடாக கொடுப்பாங்க. அதே மாதிரி தினமும் ஒரு தூக்கு வாளியில் அந்த பள்ளிவாசலில் போய் இந்த நோன்பு கஞ்சியை வாங்கி நாங்கள் குடிப்போம். இறைவனுக்காக செய்யப்படுகிற எந்த பொருளும் தனி ருசியோடு இருக்கும். நோன்பு கஞ்சியினுடைய ருசியே அலாதி. அதை நினைச்சாலே ரொம்ப ஆசையாக இருக்குது. நோன்பு கஞ்சியும் அதற்கு துணையாக செய்கிற சம்பளையும் தான் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஷேக் ஜஹபர் அவர்கள் நமக்கு இந்த காணொலியின் மூலம் காட்டுகிறார். வாருங்கள், அவளோடு எதிர்நோக்கி கொண்டிருக்கிற சமையல் போட்டியினுடைய நோன்பு கஞ்சியை காணுங்கள். நோன்பு கஞ்சி காய்ச்சலுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 1/2 கிலோ துளசி அரிசி. இந்த பேர் துளசின்னு சொல்லுவாங்க, கடையில் கேட்டால் தருவாங்க துளசி அரிசி, பச்சரிசி. இப்போ ஈவினிங் நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு கஞ்சி காய்ச்சி போகிறோம்னாக்கா, மார்னிங்கே என்ன பண்ணோம், என்ன பண்ணோம், மறந்துடாமல் கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி, கடலைப்பருப்பு, வெந்தயம், இந்த 4 என்ன பண்ணுறோம், 50 கிராம். அப்போ வெந்தயம் மட்டும் 1 டீஸ்பூன் போதும், ஓகேவா? அப்போ 50 கிராம் கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, 50 கிராம் பச்சை பட்டாணி, 50 கிராம் துவரம்பருப்பு, சாரி கடலைப்பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு, அப்புறம் வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் ஊற வச்சுட்டு நல்லா ஊறிடும். நல்லா கையை வச்சு பார்த்தாலும் நல்லா ஊறிருக்கும். அப்போ தான் வேகும், ரெடி வேகாது போகும். அப்புறம் தக்காளி வந்து 3 தக்காளி எடுத்துக்கோங்க. 3 தக்காளி நல்லா சோப்பு பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகா, காரத்துக்காக 2 பச்சை மிளகா போதும், அதுக்கு மேலே போட வேணாம். அப்புறம் சோப்புடு ஆனியன், அதாவது வெட்டி வச்ச வெங்காயம், பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம் சொல்லுவாங்கள்ல, அந்த வெங்காயம் வந்து 3. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இல்லை இஞ்சி நல்லா கடையில் நீங்கள் வந்து சிந்தட்டிக்காக வாங்க வேணாம், பாக்கெட்லாம் அது வாங்க வேணாம். நீங்கள் கடையிலேருந்து நீங்கள் இஞ்சி பூண்டையும் வாங்கிட்டு வந்து அரைச்சிக்கலாம் அம்மிலேயோ உங்களுக்கு விருப்பப்படி. அப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 50 கிராம். அப்புறம் மல்லி புதினா தலை, மல்லி புதினா, உங்களுக்கு மல்லியும் புதினாவும் நம்ம கழுவி வச்சுருக்கோம், தேவையான அளவு நம்ம இப்படி போட்டுக்கிறோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 3 பட்டை 3 கிராம்பு 3 ஏலக்காய் அது போதும். அப்போ வாசத்துக்கு ஸ்பைசிக்காக தாளிக்கிறதுக்காக நம்ம வந்து 3 பட்டை எடுத்துக்கிறோம், 3 கிராம்பு 3 ஏலக்காய். ஸோ அப்புறம் தாளிக்கிறதுக்கு கல்லெண்ணெய், மரச்சக்கு எண்ணெய், நல்ல சுத்தமான தூய்மையான மரச்சக்கு எண்ணெய் எடுத்துக்கிறோம். நெய் இதுதான் நோன்பு கஞ்சி தயாரிக்கிறதுக்காக உள்ள இன்க்ரீடியன்ஸ். ஃபஸ்ட்டு நல்லா அடுப்பை ஊற்றி வச்சுட்டு நல்லா கடலெண்ணெயை நல்லா ஒரு வதக்கிறதுக்கு தேவையான அளவு ஊற்றி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கடலெண்ணெய் அடுத்த நம்ம வந்து பட்டை இலக்கிராம் எடுத்துக்க, பட்டை இலக்கிராம் 3 கிராம் சாரி 3 இது எடுத்துகிட்டு பட்டையை நம்ம எண்ணெயில் போட்டு வெங்காயத்தை நல்லா சோப்பு பண்ண ஆனியன் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் வெங்காயத்தை எண்ணெயில்.
போட்டியாச்சு, பச்சை மிளகா போட்டாச்சு, ரெண்டு பச்சை மிளகா. பச்சை மிளகா ஆட் பண்ண பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு நல்லா வளர்ந்த பிறகு பச்சை வாசனை போன வரை நம்ம வதக்கணும். எண்ணெயில் தக்காளி வெட்டி தக்காளியை நம்ம ஆட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். தள்ளி வாங்கி நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா வதங்கணும். அது மல்லிப்பூ நம்ம நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். வதங்கின பிறகு தண்ணி ஊற்றணும். ஊற வச்சு நல்லா ஊற வச்ச கொண்டைக்கடலை, பச்சை பட்டாணி, கடலைப்பருப்பு, வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா ஊற வச்ச எல்லாத்தையும் கொட்டுறோம். இப்போ ஆட் பண்ண போகிறோம். கஞ்சி பதத்துக்கு நல்லா தண்ணி ஆட் பண்ணிட வேண்டியதுதான், வாட்டர் ஆட் பண்ணிட வேண்டியதுதான். ஒரு அரை கிலோவுக்கு எவ்வளோ அரிசி இருந்தது பார்த்துட்டு அதை பண்ணு. அரை கிலோவுக்கு அரிசியை இப்போ ஆட் பண்ணிட வேண்டியதுதான். நம்ம உப்பு வந்து உங்களுக்கு பார்த்துக்கங்க, நல்லா சுள்ளு பண்ணால் தான் உப்பு இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் உங்களுக்கு உப்பு உப்பு ஒரு விசில் மாற்றியாச்சு, செக் பண்ணிக்கோங்க. மூணு பிறகு ஒரு நாலு விசில், ஒரு நாலு விசில் போதும். நாலு விசில் இருந்தோடனே அடைக்கிறேன், கஞ்சி வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ அதனால் கம்ப்ளீட்டாக அந்த ஸ்ட்ரீம்லாம் வெளியான பிறகு ஆட் பண்ணிக்கலாம், சாப்பிடலாம். ஸோ தேங்காய் பால் ஆட் பண்ணோம்னாக்கா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும், ஸ்வீட் டேஸ்ட்டாக இருக்கணும், நல்லாயிருக்கும். தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் ஃபுல் தேங்காயும் பால் புளி வேணும். நல்லா 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 ஒரு தேங்காய் முட்டையும் எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து அடுப்பை விட்டு இறக்கிற பிறகு இப்படி தான் நமக்கு தெரியும் சோறாக ஒரு அரிசியாக இருக்கும். அது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஒரு பெஸ்ஸு இந்த ஆப்பையை வச்சு கொஞ்சம் நல்லா குழச்சி விடணும். நம்ம மதிச்சு தேங்காய் பால் எடுத்தோம்ல, அதிகம் எடுத்த பால் அது நம்ம வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ டேஸ்ட்டுக்காக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து
அடிஷ்னலாக தான் இது நல்லா புளிஞ்சி பால் எடுத்த தேங்காய் பால் எடுத்து நல்லா ஆட் பண்ணணும். ஓகேங்களா, நல்லா இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஹாட் வாட்டர் நல்லா ஊற்றியாச்சு. ஸோ அரை கிலோவுக்கு எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள், செஞ்சு இவ்வளோ தான் இதான் முடிஞ்சு போச்சு. அடுத்து ஃபைனலாக என்ன பண்ணுறோம், ஸோ இது வந்து முருங்கை லீஃபு, முருங்கை லீஃபு. ஸோ முருங்கை லீஃப் வந்து நம்ம ஏன் லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் ஆட் பண்ணணும், ஏன்னா அந்த சூட்லேயே தான் வெந்து போகணும் இந்த கீரை, இல்லாட்டி கீரை எல்லாமே மசிஞ்சு போயிடும். அதுக்காக லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கீரை ஆட் பண்ணுறோம், முருங்கை கீரை. அடுத்தது ஃபைனலாக நெய் ஆட் பண்ணுறோம், நெய் வாசத்துக்கு தான், வாசத்துக்கு நெய். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல், ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். நெய்யோட அள்ளி சாப்பிட வேண்டியதான் நீங்கள், வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நோம்பு கஞ்சி இதுதான் நோம்பு கஞ்சி. ஸோ ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்து துவையல், அதாவது சம்பால் கஞ்சிக்கு, அதாவது நோம்பு கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு சைடிஷ் செய்ய போகிறோம். அது எப்படின்னா, பாரம்பரிய முறைப்படி தேங்காய் திருவி எடுத்துக்கிறோம், மூணு பட்டை மிளகாய், காஞ்ச மிளகான்னு சொல்லுவாங்க பல பட்டை மிளகாய், அப்புறம் நாட்டு வெங்காயம் ஒரு 10, புளி உங்களுக்கு தேவையான அளவு, அது அப்புறம் சால்ட்டு உப்பு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கணும். ஓகேவா, அதன் பிறகு நம்ம ப்ரொசீஜர் படி தேங்காவை பச்சையாகவே அரைக்க முடியாது, தேங்காவை வறுத்துட்டு அதாவது வானலில் காஞ்ச மிளகாயையும் தேங்காவையும் நல்லா வறுத்துட்டு நல்லா பொன்னுரமாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அம்மையில் வச்சு அரைக்க போகிறோம். நாட்டு முறைப்படி, அதாவது நம்முடைய பாரம்பரிய முறைப்படி பற்ற வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த தேங்காய் திருவல் இருக்குல்ல, தேங்காய் திருவலில் நல்லா காஞ்ச எண்ணெய் அதெல்லாம் போட்டு வறுக்க போகிறோம், நல்லா வறுக்க போகிறோம். ஏன் வறுத்து நல்லா அரைச்சோம்னாக்கா வாசமாக இருக்கும், நல்லா மனமாக இருக்கும் சாப்பிட்றது. அதுக்கப்புறம் இந்த பட்டை மிளகாய் இல்லை காஞ்ச மிளகான்னு சொல்லுவாங்க, அதை நம்ம சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை ரொம்ப எரியோட வேணும், காம்பை எடுத்துட்டு அந்த பட்டை மிளகாயுடைய காம்பை எடுத்துடணும். நாட் யூஸ் நம்ம வந்து வானல்ல இப்போ நம்ம வந்து சூடுபடுத்த போகிறோம், நல்லா வறுக்க போகிறோம். மிளகாயும் நல்லா வறுக்கணும். நல்லா வாசனை வரும், நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இந்த பொன்னிறமாக வந்து பார்த்தீங்களா, பொன்னிறமான அப்படியே வாசனை கம கமக்கும், மிளகாவும் தேங்காவும் வறுக்கும் போது நல்ல வாசனை நமக்கு தெரியும். அப்புறம் பொன்னிறமாக வறுத்துக்கணும். ஏன் வறுத்து அரைக்கிறோம் அப்படின்னாக்கா நல்ல வாசனையாக இருக்கும் துவையல். கலோக்கியில் சொல்ல போனாக்கா இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி சொல்லுவாங்கனாக்கா, அந்த துவையலை வந்து சம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பால் அப்படின்னா இப்போ வறுத்த தேங்காய், வறுத்த தேங்காவை வச்சுக்க போகிறோம். அள்ளி வறுத்த தேங்காய் மொத்தம் இங்கே சொல்லியாச்சு, சம்பாலுக்கு உள்ள வறுத்த தேங்காய், அப்புறம் மூணு பட்டை மிளகாய், காஞ்ச மிளகாய், 10 நாட்டு வெங்காயம், புளி தேவையான அளவு, கொஞ்சம் புளி போய் சாப்பிடுவாங்க. அப்புறம் உப்பு எவ்வளோது கொஞ்சம் சுளுப்பாக இருந்தவங்களுக்கு உப்பு போட்டு அப்படியே வளச்சிடலாம். அப்படியே இப்போ நம்ம வந்து பாரம்பரிய முறைப்படி எத்தனோ மெடிசன் அப்படிங்கிற அப்படி இல்லை அடிப்படையில் நம்ம வந்து எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் நகட்டணும் ஃபஸ்ட்டு.
பேசலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எம்மையில் நல்லா பட்டு பட்டுன்னு இல்லை, கொஞ்சம் நல்லா மிக்சி அரைக்க மாதிரி அரையாது, பதம் பார்த்துக்கணும். நம்ம இந்த மாதிரி இந்த தேங்காய் வந்து நல்லா அரைபடாமல் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு, காஞ்ச மிளகாய் வெங்காயம் எல்லாமே எல்லாம் அரைஞ்சிருச்சா அப்படிங்கிறது பார்த்துட்டு நம்ம நம்ம இப்போ ட்ரெடிஷ்னல் முறை எப்படி நம்ம வந்து சம்பால் அரைக்கிறது எப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டோம். இப்போ நம்ம வந்து பத்திரமாக கலவையை பிடிச்சிட்டு நல்லா வலித்து எல்லாம் நல்லா நல்லா அரைச்சி வலித்து எடுத்துடும். இப்போ ஆகா சுற்றி சுற்றிடும் உள்ள இந்த கலவையில் உள்ள எல்லாத்தையும் வலித்து சுத்தமாக எடுத்துடுவோம். அதுக்கப்புறம் அம்மியில் உள்ளத எப்படி எடுக்கிறோம்னு சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் நமக்கு நோன்பு காலங்கள் அப்படிங்கிறதுனால என்ன நம்ம டேஸ்ட் பார்க்க முடியாது இல்லையா, அதுன்னு சொல்லி சில இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தவறான பிரதியில் இருக்காங்க. ஸோ நோன்பு காலங்களில் வந்து டேஸ்ட்டு பார்க்காம நம்ம எப்படி சமைக்கிறது அப்படிங்கும் போது அது தப்பு இல்லை. அப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு தண்ணியில் வாய்க்கு பிடிச்சி துப்பிடலாம். இது வந்து நபிகள் ஸல்லல்லாஹு வந்து அறிவித்த ஒரு செய்தி தான் இது. அதனால் டேஸ்ட்டு பார்த்துட்டு உடனே போய் என்ன பண்ணிடணும், துப்பிடும் முழுங்காமல் வாய்க்குள்ளே முழுங்காமல் துப்பிட்டு வாய்க்கு பிடிச்சிடலாம். இதுதான் டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு உண்டு. ஸோ டேஸ்ட்டு பார்த்தா நோம்பு புரிஞ்சிடும், நோம்பு போயிடும் அப்படிங்கிறதுலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. அது தவறான செய்திகள் அதிலிருந்து. ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க, கட்டுக்கதைகள்லாம் நம்பக்கூடாது. தயாராகிடுச்சு, துவைகள் தயாராகிடுச்சு, சம்பால் அதாவது கலக்கில் சொல்லும் போது சம்பால் தயாராகிடுச்சு, தயாராகிடுச்சு. இதுதான் நம்ம நோம்பு கஞ்சிக்கு சைடிஷாக பயன்படுத்த போகிறோம்.